இலங்கையில் நடக்கக்கூடிய பொருளாதார சீர்கேட்டை ஒருவரையில சொல்லணும் அப்படின்னா தினமும் உங்கள் குடிக்கக்கூடிய டீ காஃபியே வந்து இப்போ லக்ஸுரியா ஒரு ஆடம்பரமான விஷயமா வந்து மாறிடுச்சு டீ காஃபி மட்டும் இல்ல எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையுமே வந்து அதிகமாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏஷியாவிலேயே ஜப்பான்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா வந்து பணக்கார நாடா வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல இலவச கல்வி இலவச மருத்துவம் கூட்டுறவு முறையில உணவு பங்கிடுந்து சமூக நலனில் ஸ்ரீலங்கா முதலிடம் வந்து வகிச்சதா அஹ் நம்ம ஸ்ரீலங்காவை பூர்வீகமா கொண்ட சோபாசக்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இப்படிப்பட்ட ஸ்ரீலங்கா இப்போ இவ்வளோ பெரிய பொருளாதார சீர்கேட்டில் வந்து சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தொடர்ந்து படிப்படியாக நிறையா தவறுகள் வந்து அவங்க செஞ்சுட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய பங்கு வந்து நம்ம ராஜபக்ஷுக்கு வந்து இருக்கிறதா சொல்றாங்க ராஜபக்ஷே ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நிறைய வல்லுநர்கள்லாம் வந்து எச்சரித்தாங்க அதாவது ஒரு சரியான ஒரு பொருளாதார இதை வந்து நம்ம பின்பற்றல அப்படின்னா ஸ்ரீலங்கா பொருளாதார சீர்கேட்டில் சீக்கிரமாக சிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எச்சரிச்சும் ராஜபக்ஷை வந்து அதை வந்து கண்டுக்கலை அது மட்டும் இல்லாமல் சைனால இருந்து நிறைய கடன்கள்லாம் வாங்கி தேவையில்லாமல் நிறையா போர்ட்டு போட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய மேம்பாட்டு விஷயங்கள்லாம் வந்து ராஜபக்சே வந்து பண்ணாரு ராஜபக்சேக்கு முன்னாடி இருந்த மைத்திரிபால சிறிசேனா பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்ததா சொல்றாங்க சைனால இருந்து வாங்கின கடனை கூட திருப்பி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணதான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராஜபக்சேட பீரியட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருந்த சிலிண்டர் விலையை ஆயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் வரைக்கும் குறைச்சதா சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய சிலிண்டரோட விலை பாத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்துட்டோம்னா ரசாயன உரங்களை வந்து தடை பண்ணாங்க அதாவது இருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய ரசாயன உரங்களும் தடை பண்ணாங்க அதாவது இன்னார்கானிக் ஃபார்மிங்லாம் எதுவுமே வேண்டாம் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நம்ம திரும்பி போவோம் அதாவது பழைய முறைக்கு வந்து நம்ம திரும்பி பண்ணலாம் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசாயன உரங்களை தடை பண்ணி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண சொல்லி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க ஆனால் நிறையா விவசாயிகள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியாமல் விவசாயத்தையே வந்து கைவிட்டதா சொல்றாங்க ஸ்ரீலங்கா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்துட்டோம்னா வந்து டீ தான் அது முக்கியமாக வந்து ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்தா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரஷ்யா உக்ரைன்ல வந்து அதிகமா போர் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து டீ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி நிறைய பொருளாதார விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காக்கு பயங்கரமா வந்து அடிவாங்கிருச்சு முக்கியமாக அக்ரிகல்ச்சரில் ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு இந்த மாதிரியான பொருளாதார சீர்கேட்டில் அடி வாங்கினதுனால ஸ்ரீலங்காக்கு தேவையான அரசியே கூட அவங்களால வந்து விளைவிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு வருவாய் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டோம்னா அது வந்து டூரிசம் அதாவது சுற்றுலாத்துறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஈஸ்டர் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காக்கு போகிறதுக்கு ரொம்பவே வந்து பயப்பட்டாங்க அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு இடத்துல வந்து பாம்பிளாஸ்ட் நடக்குது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அண்ட்ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலே வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து அங்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க இதுலேயே வந்து ஸ்ரீலங்கா பயங்கரமாக வந்து டூரிசம்லேயும் வந்து அடி வாங்கிச்சு இந்த பிளாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து கொரோனா வந்ததுனால ஸ்ரீலங்காக்கு ஃபாரின் கரன்சி கொண்டு வரக்கூடிய அமெரிக்கன் யூரோப்பியன் டூரிஸ்ட்லாம் வந்து வராதனால ஸ்ரீலங்காவோட சுற்றுலாத்துறை வந்து பயங்கரமா வந்து முடங்கிச்சு ரசாயன உரங்களை தடை பண்ணது மட்டும் இல்லாமல் பொருளாதார தடையும் வந்து நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸை வந்து டாக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு பொருளுக்கு எடுத்துக்காட்டா இருபது சதவீதம் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து செலுத்துறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதமா வந்து அவங்க மாத்திட்டாங்க இதனாலே வந்து அரசுக்கு வர வேண்டிய பணமும் வந்து பயங்கரமா வந்து குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய தவறுகள் வந்து பண்ணிட்டு வந்ததுனால அமெரிக்க டாலருக்கு எதிரான ஸ்ரீலங்காவோட மணி பார்த்துட்டோம்னா முந்நூறு ரூபாய் கிட்ட வந்து அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி டாலரோட மதிப்பு அதிகமானதுனால நிறைய உற்பத்தி நிறுவனங்கள் கூட அவங்களோட உற்பத்தியை வந்து தடை செஞ்சுட்டு தான் சொல்றாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா பொருளாதார சீர்கேடு வந்து நடந்ததுனால ஸ்ரீலங்காவோட சென்ட்ரல் பேங்க் அதாவது நமக்கு ரிசர்வ் பேங்க் இருக்க மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் ஸோ அந்த சென்ட்ரல் பேங்க்கிட்ட எந்த விதமான கையிருப்பும் இல்லை அப்படின்றாங்க அதாவது ஸ்ரீலங்கன் தமிழில் நிலைமை அப்படின்றாங்க அதாவது பேங்க் அவங்க அவங்கக்கிட்ட எந்த விதமான பணமும் இல்லை அதாவது கவர்மெண்ட்டுக்கு அந்த எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து அவங்களால பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்க இருக்காங்க ஸ்ரீலங்காவில் தொடர்ந்து எல்லா அடிப்படை பொருட்களோட விலையுமே வந்து அதிகமாயிடுச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சம்பாத்தியம்னு பார்த்துட்டோம்னா அப்படியே தான் இருக்குது இப்போது ஒரு குடும்பத்தை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து செலவுகள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலமையில வந்து இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொருட்களோட விலை வந்து அதிகமா இருக்கு ஆனா அவங்களோட சம்பாத்தியம் பார்த்துட்டோம்னா தான் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சில பேர்கிட்ட காசு அதிகமாக இருந்தால் கூட அவங்களால பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு தான் இருக்காங்க ஏன்னா பொருட்களோட தட்டுப்பாடுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு அரிசி வாங்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு காய்கறி வாங்குறதுக்குமோ வந்து ஒரு பெரிய கீழே நின்று தான் வந்து அவங்க வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்து அவங்க இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணமான ராஜபக்சே அரசாங்கம் வந்து பதவி விலகணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்களும் மக்களுமே வந்து இன்னும் போராடிட்டு இருக்காங்க ராஜபக்சே அரசாங்கமுக்கு பெரிய பலமான அதாவது பெரிய யானை பலமான பிக்குகள் வந்து அவங்களுமே ராஜபக்சே அரசாங்கம் வந்து பதவி விலகணும் அவங்க பண்ணதை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர்களுமே நிறைய பேர் வந்து பதவி விலகிட்டாங்க ராஜபக்சே அரசாங்கமுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்த கூட்டணி கட்சிகள் கூட நிறைய பேர் வந்து விலகிட்டாங்க என்னதான் எல்லாரும் ராஜபக்ஷ வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு எலக்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஸ்ரீலங்கா கிட்ட வந்து காசு இல்லை இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் இலங்கை தமிழர்கள் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தேயிலை தோட்டத்துக்கு போறவங்க இல்லை வந்து தினக்கூலிக்கு போகிறவங்களா இருக்கிறதுனால இந்த பொருளாதார சீர்கிடம் வந்து அவங்களை பயங்கரமா பாதிச்சிருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலுமே வந்து விலைவாசி உயர்வு வந்து இருக்கிறதுனால அந்த ஹெல்ப் வந்து அவங்களுக்கு போதுமானதா இல்லை ராஜபக்சேக்கு ஆதரவு கொடுத்த சிங்கள மக்களை இப்போ அவருக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்காங்க இந்தியா வங்கதேசம் இந்த மாதிரி நாடுகள் வந்து பொருளாதார ரீதியா இலங்கைக்கு வந்து உதவி பண்ணாலுமே எவ்வளோ நாளைக்கு வந்து இலங்கையை அதை வச்சு வந்து தாக்குப்பிடிக்க முடியும்னு வந்து தெரியல இப்போ இலங்கையில விலைவாசிலாம் அதிகமாயிடுச்சு எல்லா பொருட்களோட விலையுமே வந்து அதிகமாயிருச்சு ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் இலங்கை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அது வந்து ராஜபக்சே கையில் மட்டும்தான் இருக்குது ஏன்னால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அதை அந்த பொறுப்பு ஃபுல்லாகவே வந்து இப்போ ராஜபக்சே கையில் தான் இருக்குது இந்த தவறுகள்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சில மாதங்கள் சில ஆண்டுகள் கூட ஆகலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்